திமுகவில் அடுத்தடுத்து நடக்க இருக்கும் அமைப்பு ரீதியிலான மாற்றங்கள், திராவிட மாடல் ஆட்சியின் அடுத்த கட்ட நகர்வு, கவுன்சிலர்கள் அடிக்கக்கூடிய கொட்டத்திற்கு முடிவு கட்ட நினைக்கும் உதயநிதி ஸ்டாலின், ஐடியா கொடுத்த அன்பு மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நினைக்கும் திமுக, விளைவு 2024 மக்களவை தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? திமுக கவுன்சிலர்களால் பதவிக்கே ஆபத்து, அண்ணா அறிவாலயத்திலிருந்து பரந்த போன் கால், அலறியடித்த செந்தில் மஸ்தான் மற்றும் செந்தில் பாலாஜி. என்ன நடக்கிறது திமுகவில் வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய காட்சி கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வு. மரக்காணம் அனிச்சங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில துர்கா தேவி அப்படிங்கிறவங்க திமுகவினுடைய கவுன்சிலர், கிளத்துப்பட்டு திமுகவினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அவருடைய கணவருடைய பெயர் நாகராஜ். கடந்த 30ஆம் தேதி கோட்டக்குப்பம் பகுதி விமல்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. இதில் 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் ஒருத்தவர் தான் இந்த நாகராஜ். ஆனால் நாகராஜை வந்து கட்டாயத்தின் பேரில் வந்து போலீஸார் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் ஆட்சியர் அலுவலகம் முன்னாடியே உட்காந்து தீ குளிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்படும். எதனால் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் குடும்பத்திற்கே இந்த நிலைமையா அப்படின்னு ஒரு பக்கமும், இவங்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் பகுதியில் மொத்தம் 24 வார்டுகள் இருக்குது. அதில் நகராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் நசீர், அவர் என்னதான் சொன்னாலும் ஆனால் அந்த கவுன்சிலர்கள் வந்து எதுவுமே கேட்கறதில்ல. தொடர்ந்து தண்ணீர் பாட்டில்களை ஊற்றி சண்டை போடக்கூடிய நிகழ்வுகள் தான் கவுன்சிலர்களுக்குள்ளே நடந்தது. இப்படி பிரியாணி சண்டையிலேருந்து கவுன்சிலர்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஏரியா வாரியாக திமுக தலைமை கழகத்திற்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையில் வந்து எப்படி பிரியாணிக்காக சண்டை போட்டு கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உடைச்சு, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த M.K. ஸ்டாலின் அவர்கள் சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவருடைய கடைக்கே நேரடியாக போய் மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகளும் வருத்தப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறினது. இந்த திமுக கவுன்சிலர்களால் திமுக தலைமைக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் கட்டடத்தில் வந்து அனுமதியே கிடையாது, ஆனால் அந்த அனுமதி இல்லாத இடத்துல வந்து நவீன பார் வசதி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவுன்சிலர் செஞ்ச செயல்களை எல்லாம் இன்ன வரைக்கும் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இராணுவ வீரர் ஒருத்தரையே கொலை செய்த நிகழ்வில் திமுகவினுடைய பேரூராட்சி வார்டு உறுப்பினர் கவுன்சிலர் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இப்படி திமுக கவுன்சிலர்களால் திமுகவினுடைய மேலிடத்துக்கு கெட்ட பேர். இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா, செந்தில் மஸ்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்னைக்கு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற பேர்லையும் விசச்சாராயம்ங்கிற பேர்லையும் 20க்கும் மேற்பட்டவர்கள் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் மரக்கான பகுதியில் உயிரிழந்தாங்க அந்த மீனவர்கள் எல்லாமே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மரூர் ராஜா அப்படிங்கிற அந்த நபர் தான். அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலராக இருக்காங்க. செந்தில் மஸ்தானுடைய மருமகனோடையும் அவங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி அரசியல் ஆதாயத்துக்காகவும் மக்களை பலியாட ஆக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களுடைய கணவர்கள் திமுகவில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதா காமிச்சிட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அவமானமாகவும் அசிங்கமாகவும் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்துக்கடா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுல தகராறு ஏற்பட்டு திருச்சி பெரிய மிளகுப்பாறை பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலைய சொட்டு நிலை மருந்து போடுற இடத்துல 54வது வார்டு கவுன்சிலர் புஷ்பராஜா, 55வது வார்டு கவுன்சிலர் ராமதாஸுக்கு இடையில நடந்த சண்டையை வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த திமுகவினருமே என்னடா அது இவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சமூக நீதி காக்கக்கூடிய கட்சியில் இப்படியெல்லாம் அசிங்கம் நடக்குதான்னு. அதுக்கப்புறம் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாமே செஞ்சு 16வது வார்டு, அதுக்கப்புறம் செஞ்சு 4வது வார்டு, இவங்க எல்லாமே பார் வைக்கக்கூடிய பஞ்சாயத்தில் 16 அவருடைய புவனேஸ்வருடைய கணவர் அண்ணாதுரைக்கும் லட்சுமியினுடைய கணவர் வெங்கடேசனுக்கு இடையில பார் தொடர்பாக வைக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தில் ஏகப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்தது. இதில் தான் வந்து செந்தில் மஸ்தானுடைய பதவிக்கு இன்றைக்கி தேதிக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் DMKல இருந்தார். அவர் 1994 கள்ளச்சாராயம் காய்ச்சினாரதில் ரொம்ப பேர் பெற்றவர். அதனாலேயே அவர் சிறைக்கு போன வரலாறுலாம் இருக்குது. இன்றைக்கி அவர் ஒரு டம்மி போஸ்ட் கொடுத்து அமைச்சராக உட்கார வச்சுருக்காங்கங்கிறது வேறு கதை. அப்படிப்பட்ட காந்தி அப்படிங்கிற அந்த ஒரு நபரை வச்சு தான் மகான் அப்படிங்கிற படம்லாம் எடுத்ததாக சொல்லுவாங்க. டிஎம்கேல இருக்கக்கூடிய துரைமுருகன் அண்ணன் ஆகட்டும், ஏவாவேலு அண்ணன் ஆகட்டும், மா சுப்பிரமணியன் அண்ணன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா, காந்தியை வந்து ஒன்னே வச்சுதான் என் மகான் திரைப்படம்லாம் எடுத்திருக்காங்க, விக்ரம் படம் நடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இடையில அவங்களுக்குள்ளே வந்து ரொம்ப காரசாரமாகவும் ரொம்ப கலாய்க்கக்கூடிய வகையிலையும் பேசக்கூடிய வகையில் டிஎம்கேல நடக்கக்கூடிய அறிவாலயத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்லாம் பேசுனதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காந்தியவே இன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க டிஎம்கே. ஆனால் ஒரு அமைச்சர் போஸ்டிங் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போது செந்தில் மஸ்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பா திண்டிவன பக்கமும் விழுப்புரம் பக்கமும் செந்தில் மஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் எல்லாமே வந்து ரொம்ப காலி ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவிலான கெட்ட வேற சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அதனால செந்தில் மஸ்தானை வந்து பதவியிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவரை போஸ்டிங்ல வச்சிருக்கிறதாகவும், கூடிய விரைவில் சமூக நீதி காக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுனால திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறதுனால இந்த செந்தில் மஸ்தான் அப்படிங்கிற அந்த கேரக்டரை டிஎம்கே ஒதுக்கி வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கும். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, திமுகவில் வந்து 7 மாவட்ட செயலாளர்களை மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெல்லை திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி இப்போ மாற்றம் பண்ணாங்க, அப்துல் வஹாப். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மே மாதம் 14ஆம் தேதி ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து டிஎம்கேவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. 72 மாவட்ட செயலாளர்களோடையும் நேரடியாகவே வந்து ஜூம் கால் மூலியமாக வந்து நான் பேசுகிறது நீங்கள் கேளுங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு M.K. ஸ்டாலின் பேசின அந்த விடயங்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது 72 மாவட்ட செயலாளர்களை 79 மாவட்ட செயலாளர்களாக திமுகவினுடைய அந்த கட்டமைப்புலேருந்து மாற்றிக்கலாம், அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்தது. அதன் அடிப்படையில் 2024 மக்களவைத் தேர்தலை சந்திக்கக்கூடிய திமுக 79 மாவட்ட செயலாளர்களோட களமிறங்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியையும் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலைகளையும் டிஎம்கே இப்போலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40ஐயும் நம்ம கைப்பற்றணும். தமிழ்நாட்டில் 39 தொகுதி, புதுச்சேரியில் ஒரு தொகுதிங்கிறது அடிப்படையில் மக்களவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதிகளையும் கைப்பற்றணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கவுன்சிலர்களுடைய பங்கு அவசியம். அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விடயங்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்ன ஐடியாங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போது 2018 செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த நபர் டிஎம்கேல எக்ஸ் கவுன்சிலராக இருந்தார். அவர் வந்து அழகு நிலைய பெண்களை அடித்த காட்சிகள் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காட்சி ரொம்ப மோசமான ஒரு காட்சியாக தான் பார்க்கப்படுது. டிஎம்கேல இப்படியெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலர்ஸ் இருக்காங்களா, இப்படியெல்லாம் உறுப்பினர்கள் இருக்காங்களா, பெண்கள் மேலே கை வைக்கக்கூடிய இவர் வந்து ஒரு மனிதரா அப்படிங்கிறத அன்னைக்கு தேதியில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் M.K. ஸ்டாலின் அவர்களால் அவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கோவையில் 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மாலத்தி அவங்க கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் மரச்செடி வச்சுருந்தார், செடி வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த செடியை பிடிங்கி அவரோட வாக்குவாதம் பண்ணி பெரிய லெவலில் அது சோஷியல் மீடியாவில் வைரலாகி இப்படி வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய கவுன்சிலர்களால் அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் உருவாச்சு. அரசு அதிகாரிகிட்ட மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு டிஎம்கே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை போய் மிரட்டினதா தாம்பரம் பக்கத்தில் ஒரு பெரிய கேஸ் ஒன்று உருவாச்சு. 33வது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் வந்து அதில் போய் தலையிட்டு அந்த பஞ்சாயத்தில் பில்டிங் கட்டுறதில் போய் வந்து இவர் போய் தலையிட்டு அதில் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம சென்னையிலேயே வந்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து அரங்கேறினது மக்களுக்கு வந்து தெரியும். 9 மாதத்துக்கு முன்னாடி திருச்சி திமுக கவுன்சிலர் அவருடைய ஹஸ்பண்ட் வெற்றி செல்வன் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூட நித்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் திருச்சியில் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து நெகட்டிவான இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. திமுகவினுடைய பெண் கவுன்சிலருடைய கணவர் வந்து பேர் வந்து திராவிடமணி. அவர் சுகாதார ஆய்வாளருடைய இருக்கையில் போய் உட்காந்துக்கிட்டு அவருக்கும் பொசிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்களுடைய மனைவி தான் கவுன்சிலர். ஆனால் டிஎம்கே கவுன்சிலராக இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே அவங்களுடைய கணவர் தான் வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பெரிய அளவில் வந்து தங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, வழக்கறிஞர்களை வச்சு மிரட்டுறது, இப்படி தன்னுடைய சாதிய அடையாளங்களை வச்சு வந்து துன்புறுத்துறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கிற மாதிரியான உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இப்போ போயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் டிஎம்கேக்கு ஏற்படுத்துங்கிற மாதிரியான தகவல்லாம் உளவுத்துறையிலிருந்து அண்ணா அறிவாலயத்துக்கு தகவலாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த லிஸ்ட் எல்லாமே டிஎம்கேவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிருக்கு. 29 வயது ஆர்மி மேன் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் டிஎம்கே கவுன்சிலரும் ஒரு ஆள், கிருஷ்ணகிரியில், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. பட்டியலின இளைஞன் சேலம் கோயிலுக்குள்ளே எப்படி போகலான்னு சொல்லிட்டு சேலம் தெற்கு திமுக ஒன்றியத்தினுடைய செயலர் மாணிக்கம் அவர் வந்து அந்த இளைஞரை அடித்த வீடியோ காட்சிகள் ரொம்ப வைரலாச்சு. எப்படி வந்து சமூக நீதி காக்கக்கூடிய கட்சி ஒரு பட்டியலின இளைஞர் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகிறத தடுக்கிறாருங்கிற கேள்வி, அப்போது டிஎம்கேல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாங்கிறத மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில். இதன் அடிப்படையில் அவர் வந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதான் அப்போதைக்கு செய்தி வந்தது. இன்றைக்கி அவர் மறுபடியும் பொறுப்பில் சேர்த்துக்கிட்டாங்களாங்கிறது தெரில. திமுக கவுன்சிலர் பள்ளித்தாளர் மிஸ்டர் பக்ரிசாமின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, அவர் வந்து கல்லூரியில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளியில் தாளாளராக இருக்கார். 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போக்சோவில் கைது பண்ணாங்க. இதுவும் அந்த ஊரில் நெகட்டிவாக. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக டிஎம்கேல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் மூலிமா டிஎம்கே மேலிடத்துக்கு கெட்ட பேர், மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு அசிங்கமான பேர், மக்களையும் தரம் தாழ்ந்து நடத்தக்கூடிய டிஎம்கேவினுடைய நிர்வாகிகள் மூலிமா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அவப்பெயர்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 7வது வார்டு கவுன்சிலர் எங்கே அப்படின்னா பொள்ளாச்சியில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு டிஎம்கே கவுன்சிலர், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தான் வந்து டிஎம்கேக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவரை வந்து ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அடுத்த 5 வருடம் எடுத்து ஸ்டாலினோட பீரியடுக்கு அப்புறம் அடுத்து அவர் தான். அப்போது இளைய தலைமுறையை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இளைஞர் பட்டாளத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார். எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் வந்து இளைஞருக்குன்னு சொல்லிட்டு தன்னை ஏகப்பட்ட விடயங்களை செஞ்சாரோ அது மாதிரி அவர் ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இன்றைக்கி அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சுங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின்ட்டு அந்த பொறுப்பை கொடுத்து இளைஞர்கள் பட்டாளத்தை உள்ளே இழுக்கக்கூடிய வகையில் ஏகப்பட்ட கவுன்சிலர்ஸ் வந்து யூத் கவுன்சிலர்ஸ் வந்து உருவானாங்க. அவங்க எல்லாரையுமே ஓரங்கொட்டக்கூடிய வகையில் பழைய திமுக நிர்வாகிகள் எல்லாமே செயல்பட்டதோட விளைவு தான் பொள்ளாச்சி 7வது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய நர்மதா அவங்க பதவி விலகினாங்க. தொடர்ந்து நான் மக்கள் பணி செய்வேன், ஆனால் திமுகவில் இருந்து செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறதும் தொடர்ந்து வைரலாக பேசப்பட்டது. இப்படி திமுகவில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் இளைஞர்களை திமுகவிலிருந்து துரத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் உளவுத்துறை சார்பிலிருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தட்டில் வச்சு பார்க்கும்போது கடைசியாக நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய வீட்டில் நடந்த ரெய்டுன்னு சொல்லாமல், ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டில் ரெய்டு நடக்கலை, அவங்களுடைய சொந்தக்காரவங்க நண்பர்கள் வீட்டில் அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாத்தையுமே ரெய்டு நடந்த 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இதில் 150 கிலோவுக்கு மேலே தங்க நகை கட்டிகள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டதாக ஹச் ராஜாலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தாண்டி அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் ரெய்டு நடந்தப்போ திமுக கவுன்சிலர்களாலையும் மேயரனாலையும் தொடர்ந்து வந்து ஐடி அதிகாரிகள் வந்து தாக்கப்பட்டாங்க. அது நாடு முழுவதும் வைரலாச்சு. இப்படி திமுக கவுன்சிலர்களால் டிஎம்கேக்கு கெட்ட பெயர் அப்படிங்கிறது, ஐடி ரெய்டுங்கிறது சாதாரணமாக போயிருக்கும், ஆனால் அவங்க கார் கண்ணாடியை உடைச்சு ஐடி ரெய்டுக்கு வந்த பெண் அதிகாரிகள் மேலெல்லாம் கை வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஐடி ரெய்டு நடத்தப்பட்ட விதத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அமலாக்கத்துறையினுடைய நெருக்கம், கூடிய விரைவில் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கிறதுனால திமுக கவுன்சிலர்களால் டிஎம்கேனுடைய முக்கியமான 2 அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் செந்தில் மஸ்தானுக்கும் டிஎம்கேவினுடைய அறிவாலயத்திலிருந்து ஃபோன் பறந்துருக்குங்கிற மாதிரியான உள்ளூரில் இருக்கக்கூடிய 3 எழுத்து சோர்ஸ் ஒன்று நமக்கு சொல்லுது. சோர்ஸ் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, திமுக கவுன்சிலர்களை வச்சு நீங்கள் விளையாடுறீங்க, நீங்கள் வந்து இறங்கி செய்கிறத விட உங்களுடைய பேர் தான் அதில் பெரிய அளவில் அடிபடுது, செய்கிறது செய்கிறீங்க, சத்தம் இல்லாமல் செய்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்போது சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஏகப்பட்ட டோஸும் வந்து விட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த சில நாட்களுக்குள்ள மேட்டூர் அணை ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல்வர் திறந்து வைக்க போகிறாரு. இதோட ஒட்டி ஏகப்பட்ட நல்ல விடயங்களும் டிஎம்கேவினுடைய தலைமை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதற்கான காய்களை நகட்டக்கூடிய வகையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களுடைய மகனா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில ஐடியாஸும் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதுல ஒன்னு தான் இந்த திமுக கவுன்சிலர்கள் மீதும் மாவட்ட செயலாளர்கள் மீதும் அதிரடியாக சில நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படினும் அதே நேரத்துல வார்னிங் அப்படிங்கிறது கடைசி கட்ட வார்னிங்கா இந்த தடவை இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ ரெண்டு பெரிய தலைகள் DMK உடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு DMK கவுன்சிலர்களுக்கு கடிவாளம் போட வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டாவே சொல்லி இருக்குது அப்படிங்கிறது திமுக வட்டாரங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு. அந்த விடயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துறோம். இப்போ நம்ம கொடுத்திருக்க கூடிய ஃபைல் எல்லாமே திமுக தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய அறிவாலயத்திலையும் தினந்தோறும் பேசப்படக்கூடிய விடயமா மாறி இருக்கு அப்படிங்கிறதுதான். சோ ஒட்டுமொத்தமா திமுக கவுன்சிலர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு பெரிய அகண்ட கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்குங்கறாங்க. திமுகல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது ஆரோக்கியமான மாற்றமாக நிகழ்ந்தது அப்படினா சமூக நீதி காக்கக்கூடிய திமுகவுக்கு நன்மை பயக்கும். அதன் மூலமா வாக்களித்த மக்களுக்கும் பெரிய அளவிலான ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாவதற்கு அடித்தளமாக அமையும் அப்படிங்கற அடிப்படையில தான் இந்த பதிவை நம்ம பதிவு செய்றோம். விரைவிலேயே இந்த ரெண்டு அமைச்சர்கள்ல யாராவது ஒருத்தருடைய பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறாங்க. அது என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையிலும் முக ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.